விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்களுடைய சொந்த அப்பாவே தனக்கு 8 வயசு இருக்கும்போது செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டராக்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் குஷ்பு தமிழில் சின்னத்தம்பி படம் மூலியமாக அறிமுகமாகி தர்மத்தின் தலைவன், அண்ணாமலை அப்படின்னு பல்வேறு படங்களில் கிட்டத்தட்ட 90 மூவிஸ்க்கும் மேலே நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிளேஸை யாராலுமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனால் ஆக்ட்ரஸ் குஷ்பூடைய இந்த கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்ல, மழலை காலம், அவங்க சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. குஷ்பூவுக்கு 3 அண்ணன்கள் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக தான் இவங்க பிறந்தாங்க. அண்ட் அவங்களுடைய 8 வயசுலேருந்து குஷ்பூவோட சொந்த அப்பாவே ரொம்ப ப்ரூச்சுவலாக இவங்க கிட்ட நடந்துக்கிறதும், செக்ஷுவலி அப்யூசிவ் அண்ட் டார்ச்சர் கொடுக்கறதும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் 8 வயசுலேருந்து இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும், இது எப்படி தன்னோட அம்மா கிட்ட எடுத்து சொல்றது, ஒருவேளை அம்மா என்னை நம்ப மாட்டாங்களோ, ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் தன்னுடைய கணவன் தான் தன்னுடைய கண் கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெண்களுமே நினச்சிட்டு இருக்கிற காலம் அது. அண்ட் என்னோட அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னோட அம்மாவை அடித்து ரொம்ப ப்ரூச்சுவலி டார்ச்சருமே கொடுப்பாரு. அப்படி இருந்துமே என்னோட அப்பா என் கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி என்னோட அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஆக்ட்ரஸ் குஷ்பூ இதை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த விஷயங்களை தானும் அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய 15 வயசில் தன்னுடைய அப்பாவை பற்றி இருக்கிற எல்லா உண்மை விஷயங்களுமே அம்மா கிட்ட வெளிப்படையாக சொன்னாங்க அப்படின்னும், அதுக்கப்புறமா 16 வயசுல என்னுடைய அப்பா என்னுடைய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு எங்க எல்லாரையுமே விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த வேளை சோறு எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய ஃபேமிலி ரொம்ப பஞ்சத்தில் இருந்துச்சு. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவும் அதே சமயத்தில் உருக்கமாகவும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. குஷ்பு மட்டும் இல்லை, இதே மாதிரி எத்தனை பெண்கள் அவங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி செக்ஷுவலி டார்ச்சர் தன்னுடைய அப்பா கிட்டேயே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பெண்கள் வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அப்படி எல்லா பெண்களுமே தன்னை மாதிரி போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாகவே இதை ஆக்ட்ரஸ் குஷ்பூ ஷேர் பண்ணியிருக்காங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தால் உங்கள் பணம் மிச்சம், மனசு மெச்சும்.